வேணா பண்ணிரு. ரொம்ப ரிஸ்க். சொன்னா கேளு. அதெல்லாம் முடியும். சும்மா இருங்க மாஸ். நல்லா யோசிச்சிட்டியா? நான் நல்லா யோசிச்சிட்டேன். நீங்க பயப்படாதீங்க. இப்ப தூங்க மாஸ்டர். மச்சி, இது கூட தூக்கலாம். அப்புறம் என்ன மாஸ்டர்? என்ன மச்சி, மூஞ்சில பிரச்சனைன்னு எழுதி ஓட்டின்னு வந்திருக்க? அட, ஆமாம் மச்சி, அந்த நம்பிராஜனை தூக்கிட்டு வந்து பொல பொலன்னு பொலந்து கிட்டாரை வாங்கி கொடு. அவசரப்படாத மச்சி, அந்த மேலே கை வச்சா அவன் பின்னாடி இருக்க கிரிமினல் கும்பல் சும்மா இருக்காது. அப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாதா? முடியாதா? நீ பண்ணிட்ட பேசிட்டு இருக்க மச்சி, நம்ம அடையாளத்தை மறைக்கிறோம், அந்த ஆளை தூக்குறோம். பார்த்தில்ல, இல்லாத உடம்புக்கு இருந்தாலும் இங்கே தான் மருந்து வாங்குவோம். அதான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். அவன் வரதுக்குள்ளே உள்ளே ஏறி ஒழிஞ்சுப்போம். இந்தா இதை போட்டுக்கோ. இது அந்த ஆளுக்கு பயப்படாம வா, பண்ணியிருக்கேன். யாரா நீங்க? அது சோட்டா பீம், ஆங்கிரி பேர்ட். ஏய், இருதே. இல்ல சார், மாஸ்க் வைங்கங்க சார். கோனே போலாம், நீங்களும் போலாம். நானா? ஏய், இப்பல உள்ளே ஏன் வந்து நிக்கிறீங்க? பாத்ரூம் கூட வந்து நிப்பீங்களா? உங்களை என்ன பண்ற பாரு, காருக்குள்ள வந்து மாஸ்க். வந்துரு மச்சான். சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏமா உயிரை வாங்கிட்ட. ஏய், யாரா நீ? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். லட்சாதிபதியாக போறனை பார்த்து வாடா பாடான்றீங்க? ஏய், நீ என்ன வேணா ஆயிட்டு போ. அது எதுக்கு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்க? எனக்கு சேர வேண்டிய பணம் இங்கேருந்து தானே வரணும். ஒரு வித்தியாசமான கிட்டாரிஸ்டை பற்றி போட்டு கொடுத்தா 5 லட்சம் ப்ரைஸ்னு விளம்பரம் கொடுத்தீங்கள? ஆமாம். நான் வேலை செய்கிற லாட்ஜில் தங்கியிருக்க கும்பலில் அப்படி ஒருத்தர் இருக்காரு. யாரு கூடயும் பேச மாட்டார். சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் எப்பவும் கையில கிட்டார் இருக்கும். இவ்வளோ ஏன் சார்? அன்னைக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணலான்னு பாரு, ஒரு கையில கிட்டார் வச்சுன்னு பல் தேய்ச்சின்னுக்குறாரு. அதான் சொல்றேன், 5 லட்சத்தை எடுங்க. முதல்ல கூப்பிட்டு போய் காட்டு. அது நாங்க தேடுற ஆளா இருந்தா உனக்கு அமௌண்ட் கன்ஃபார்ம். அவருங்கடா, அவர் ஆல்ரெடி கிட்டாரோட வண்டியில உட்காந்தார் பாஸ். தப்பிச்சு போயிட்டானுங்கள. ஒரே ஒரே ஒரே, எதுக்குற வண்டியை இடிக்கிற மாதிரி போன? பாஸ், எனக்கு தான் ரிவர்ஸ் வராதுன்னு உங்களுக்கு தெரியல. சரி, போற போற, போ போ. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஒரே, எதுக்குடா வண்டியை நிப்பாட்டினேன் பாஸ்? சிக்னல் பாஸ், நம்ம வண்டியில பேப்பர் இல்லையே. ஐயோ தேவுடா. எந்த பக்கம் போனாங்க தெரியல சார். இந்தியா காமன். போகடா.
முன்னாடி தான் போறாங்க. புடி சார், இது வேலைக்காகாது. அவனுக்கு குறுக்கலை போனாதான் பிடிக்க முடியும். இல்ல இல்ல இல்ல, கிட்டதான் இருக்காங்க, புடிச்சிடலாம். நீ நேரம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். லெஃப்ட்ல போயா? ஓ, லெஃப்ட் போ. உண்மையிலே நமக்கு நடக்கிறது நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமா தெரிஞ்சுக்க. சிம்பிளா ஏதாச்சும் வழி இருக்கா மச்சி? இருக்கே. அதாவது மச்சி, கண்டகண்ட நாய்க்கெல்லாம் போய் நீ அட்வைஸ் பண்ண, நீ உன் டைம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓ, அதே கண்டகண்ட நாயெல்லாம் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணி வை, உன் டைம் ரொம்ப பேடாக இருக்குன்னு அர்த்தம். நல்ல வேலை மச்சான், நான் உங்ககிட்ட மட்டும் தான் அட்வைஸ் கேட்குறேன். டேய் இல்லை மச்சி, என் நல்ல நேரம் திரும்பி வரணும்னா அந்த நம்பிராஜனை தூக்கிட்டு வந்து அவனை சொல்லிக்கட்ட மாதிரி அடுப்பில் வைக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஆளை பறந்தவன் சார்கிட்டயாச்சும் மாட்டி விடணும். அவசரப்படாது மச்சி, அவசரப்பட்டு அந்த மேலே கை வச்சேன்னு வை, நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணாயிடும். அப்போது இதுக்கு என்னதான் முடிவு? பறந்தா மட்டும் போட்டு விட வசதியாக அந்தாலே அந்த மாட்டுவான். அந்த டைமில் அந்த குச்சி மிட்டாயை சாப்பிடுவோம். ஏன்பா பாபு, இப்படி ஆஃபீஸ் நேரத்தில் ஃபோனை போகிறதுக்கு பதில் என் தலையில் கல்லை தூக்கி போடலாம், அப்படி என்ன அவசரம் உனக்கு? அதாவது என்ன பண்ணலான்னா, பட்ட பகலில் வீடு புகுந்து அவர் பாட்டுக்கு பொருளை எடுத்து கொடுத்துட்டு போறாரு, நாங்கள் பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு போயினா இருக்க போகிறோம். நீங்கள் போயிருவீங்க, அதுக்கப்புறம் நான் ஒரேடியாக போக வேண்டியதா? அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ரொம்ப சொதப்புறீங்க நீங்கள். என்னது, நான் சொதப்புறேண்ணா? ஒவ்வொரு தரையும் அவர் கோட்டுக்குள்ள மைக்ரோஃபோனை வச்சு புது புது விஷயங்களை ஒட்டு கேட்டு சொல்கிறது நான், எல்லாத்தையும் சொதப்பிட்டு பேசுகிற பேச்சை பாரு. அட்டா பாவி, என்ன சொல்கிறீங்க அண்ணன்? நான் ஒன்றும் நம்பிராஜன் உத்தமன்லாம் சொல்ல வரல, வில்லன்களுக்கு அடியாள ஆகிறதுக்கெல்லாம் ஒருத்தான ஆள் இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள் அப்படி நினச்சி தான் அவரை விட்டுட்டீங்க. அதனால தான் பக்கத்தில் இருக்க துரோகியை விட்டுட்டு தூரத்தில் இருக்க எதிரியை துரத்திக்கிட்டு இருக்கிறோம். எப்படி கிடைப்பாங்க அவங்க? ஒரு டிடெக்டிவாக நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன், இன்னும் நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிக்கோங்க சார். நான் வரேன். ஒழுங்காக சொல்லிடு, நீ யாரு? என் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஸ்ருதி, நீ தயவு செஞ்சு என் பேரை சொல்லாத ப்ளீஸ். உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட போய் என் லைஃப் பார்ட்னரா யோசிச்சேன் பாரு. எதுக்காக ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் ஸ்டேஷன்ல எங்க வீட்டுக்குள்ள வந்த சொல்லு, எதுக்காக இந்த நடிப்பு? ஆமா, நடிப்பு தான், நடிக்க தான் வந்தேன். யாரும் ஏமாத்த இல்ல, உங்க எல்லாரையும் காப்பாத்த. யார் யாருன்னு கேக்குறியே, நான் யார் தெரியுமா? உங்க வீட்டை சுத்தி வர அந்த மர்ம கும்பலுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க உயிரே பணையமா வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் நான். அப்பா வேணும்னா என்கிட்ட ஆர்டிஸ்ட்னு போய் சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் அவருக்கு உண்மையாக தான் இருந்திருக்கேன். உனக்கும் தான் சொல்லுவீங்க.